உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். பல நிவேதா பித்ராஜிகள், பல்வேறு கார் ரேஸுகள் நடக்கும். திருப்பதியில உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த அஜெண்டாக்கு பின்னாடி என்ன இருக்கு? பசங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல உள்ளாண்டு போனவருக்கு மஃப்டியில வந்து கைது செஞ்சாங்கிறாங்க. எச்ச துப்பி கொடுக்கறத பாத்திருப்பீங்க. அதுக்கு தமிழக அரசு இதுவரைக்கும் மக்களுக்கு ஏதான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கா? ஏன் பயணி பஞ்சாமிரத்துக்கு எக்ஸ்பைரி டேட் இப்ப நாங்க போடுறோம்னு ஏன் சொல்லியிருக்காங்க? கண்டெய்னரை மாத்துறோம்னு ஏன் சொல்லியிருக்காங்க? ஏன் போனவருக்கு அதை கொட்டி அழிச்சது யார் தயாரிக்குது? அங்கர்பச்சானுக்கு கிளிஜோசியம் பார்த்தான்னு கிளிஜோசியக்காரனை கைது செஞ்சாங்க. ஏற்கனவே அதிமுக பாட்டை மேடையில பாடினாங்கிற காரணத்துக்காக அவனு கைது செய்யறீங்க. ஏன் குளத்தூர் பொண்ணு 8 வயசு பொண்ணை கற்பழிச்சவன நீங்க ஏன் ஜெயில வைக்கல? திருச்சியில ஏன் 50 பொண்ணுங்களுக்கு பாலியல் துன்புறுத்தல ஈடுபட்ட அந்த டாக்டரோட மகனுக்கு ஏன் கைது செய்யல? திருப்பதி லட்டு தயாரிப்பில் வந்து விலங்குகளுடைய கொழுப்பு கலந்து பெரிய அதிர்வலைகளை நாடு முழுவதும் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி என்ன சொல்ல வரீங்க? அதுங்க, இது அதில் வந்து ஒரு சந்தேகத்தின் நிழல் இருக்குன்னு சொல்லி தான் கொழுப்பா, இது மீன் எண்ணெயா, இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயிலா அப்படின்னு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் ஆர்டிக்கிள் அதில் இருக்கிறதா தான் அந்த ரிப்போர்ட்டில் சொல்லி அதை தான் சந்திரபாபு நாயுடு அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரொம்ப அப்படியே புத்திசாலித்தனமாக நினச்சிக்கிட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் என்ன கேட்குறாங்கன்னா, இது வந்து முன்னாடியே போட்ட இது தானே, இப்போ சந்திரபாபு நாயுடு வாங்கினது தானே, சந்திரபாபு நாயுடு பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால தான் இதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்களான்னு கம்யூனிஸ்ட்காரங்கெல்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கேட்குறாங்க. இதுக்கான டெண்டர் வந்து ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி அவர் சிஎம்மாக இருந்தபோதே அந்த டெண்டரில் வாங்கி ரிஜெக்ட் ஆகியே 4 லோடு திரும்பி இவங்களுக்கு வந்திருக்கு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை சேர்ந்தவங்க. இப்போ இந்த கம்பெனி வந்து இந்த திருப்பதி லட்டு விஷயமா அதில் மாட்டு கொழுப்பு சேர்த்துருக்கீங்களான்னு பத்திரிக்கையாளர் சந்திப்பு வைக்கும்போதே இந்த ப்ரெஸ் மீட்லேயே என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் ஒன்று சிக்கு நாத்தம்லாம் வரல, எங்களை கண்டெய்னர் தான் மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ டப்பாவில் என்ன பிரச்சனை? அதாவது இருக்கிறவங்களெல்லாம் மறையன்னு நினச்சி கலைஞர் சொல்கிறதா நான் சொல்கிறேன், தூங்குறவங்க தொடையில் கயிறு திரிப்பாங்க அப்படின்னு சொல்லி கருணாநிதி சொல்கிற பழமொழி தான் இப்போ இந்த விஆர் திண்டுக்கல் கம்பெனி அவங்களா தான் செய்கிறாங்க. கண்டெய்னரை மாத்துறோன்னு ஏன் சொல்லியிருக்காங்க? இவங்க மேலே ஏன் போன வருஷம் அதை கொட்டி அழிச்சது யாரோட பஞ்சாமிரதம், யார் தயாரிக்குது, ஏன் இவ்வளவு வந்து ஒரு கவனமே இல்லாமல் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம அதை பற்றி ஒரு அக்கறையே இல்லாமல் ஏன் போகிற போக்கில் இதெல்லாம் செய்கிறீங்க? திருப்பதியில் உங்களுக்கு ஏன் இந்த மாதிரி செய்யறதுக்கு இந்த அஜெண்டாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது? இதெல்லாம் வந்து பல்வேறு கேள்விகள் இது அடங்கியிருக்கு. இதை முன் வச்ச திரௌபதி பட இயக்குனர் அன்பு சகோதரர் மோகனை கைது செஞ்சுருக்காங்க. அதுவும் எப்படி கைது செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஹெராயின் வியாபாரி, 10 வயசு பிள்ளையை கற்பழிக்குவான். அந்த குளத்தூரில் கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 10 வயசு 8 வயசுலேருந்து ஒரு பெண் பிள்ளையை கற்பழிக்கும். அவன் இன்னும் அந்த சதீஷ் கைதானானா இல்லையான்னு தெரியாது. ஆனால் நீங்கள் யாரை கைது செய்வீங்க? ஏப்பசாப்பையை கைது செய்வீங்க. பிஜேபியில் இருக்கிற எஸ்ஜி சூர்யா ஊர் பேரை மாற்றி போட்டாருன்னு அதுக்காக அவரை கைது செய்வீங்க. எனக்கு சித்தாந்த ரீதியாக எங்கள் கட்சியை கடுமையாக விமர்சித்தாலும் சாட்டை துரைமுருகன், சாட்டை துரைமுருகன் ஏற்கனவே அதிமுக பாட்டை மேடையில் பாடினாங்கிற காரணத்துக்காக அவனு கைது செய்கிறீங்க. இந்த மகாவிஷ்ணு ஏன் கைது செஞ்சாங்க? ஊழ்வினை, கர்மவினை, இந்து மதம், மண்ணின் பண்பாடு, கலாச்சாரம் அப்படின்னு பேசினதுக்காக. ஒருவேளை மகாவிஷ்ணுவை நாங்கள் அவங்க சொன்னதுக்காக தான் கைது செஞ்சோன்னா, இப்போ நாமக்கல் மாவட்ட செயலாளருக்கு பூத்தூவி வரவேற்றாங்க. ஏன் அந்த நாமக்கல் மாவட்ட செயலரை கைது செய்யலை? ஏன் அந்த ஹெட்மாஸ்டரை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல? ஏன் அங்கே இருக்கிற சிஇஓ டிஇஓவை சஸ்பெண்ட் பண்ணல? இந்த மாதிரி அடுக்கடுக்காக கல்விகள் வருது இல்லை. ஏன் குளத்தூர் பொண்ணு 8 வயசு பொண்ணை கற்பழிச்சவனை நீங்கள் ஏன் ஜெயிலில் வைக்கல? திருச்சியில் ஏன் 50 பொண்ணுங்களுக்கு பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட அந்த டாக்டரோட மகனுக்கு, அந்த டாக்டர் அந்த ஹெட்மிஸ்டர்ஸோட மகனுக்கு, சகாய மேரியோ சகாய ராணியோ அந்த அம்மா பேர், அவங்க பையனுக்கு ஏன் கைது செய்யலை? ஏன் அதெல்லாம் போய் கல்வி அமைச்சர் நேராக பார்க்கல? என்ன காரணம்னா, அந்த பக்கம் தவறு செஞ்சவங்க முழுக்க முழுக்க அவங்க மைனாரிட்டி பின்புலத்தில் இருக்காங்க. மோகன் என்ன சொல்கிறாரு, பழனி பஞ்சாமிரத்தோட புனிதத்தை கெடுக்காதீங்கிறாரு. இவங்க வந்து இல்லை, அவர் வந்து அதை மாற்றி சொல்லிட்டாரு, இவர் தேவையில்லாமல் எக்ஸ்ட்ராவாக மக்களுக்கு பீதி அடையும் முடியுமா செஞ்சிட்டாரு, அதனால தான் கைது செஞ்சிட்டோன்னு ஒருவேளை இந்த திராவிட மாடல் ஆட்சி சொல்லி சப்பக்கட்டு கட்டிச்சுன்னா, ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். நீங்கள் வந்து யூடியூப்லேயும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, வாட்ஸ்அப்லேயும் சரி, ட்விட்டர் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் சரி, எச்சத்துப்பி கொடுக்கறத பார்த்துருப்பீங்க. அதை வந்து சாப்பாடு ஐட்டமாக இருக்கட்டும், தண்ணி பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை பழங்களாக இருக்கட்டும்,
இல்லை வேற ஏதாவது தின்பண்டங்கள் ஐட்டங்களாக இருக்கட்டும், அதை வந்து ஒரு சாரர் எத்து துப்பி கொடுக்குறாங்க. எத்து துப்பி கொடுக்கறது தான் அவங்களுடைய மத கோட்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தமிழக அரசு இது வரைக்கும் மக்களுக்கு ஏதான ஒரு தெளிவான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கா? இல்லை இது தமிழ்நாட்டில் நடக்கலை, ஒருவேளை தமிழ்நாட்டில் நடந்திருந்தால் இது மேலே நாங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் எதையுமே செய்யலை தமிழக அரசு. மாறாக கிளிஜோசியக்காரன் இதில் தங்கர்பச்சானுக்கு கிளிஜோசியம் பார்த்தான்னு கிளிஜோசியக்காரனை கைது செஞ்சாங்க, எச்ஜி சூர்யாவை கைது செஞ்சாங்க, இன்றைக்கி மோகனை கைது செஞ்சுருக்காங்க. ஆனால் அவங்க பெரிய கஞ்சா வியாபாரி, பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறவங்க, சட்டத்தை கையில் எடுத்துக்கிறவங்க, கொலகாரங்க, எல்லாரையும் விட்டுறாங்க. தமிழக அரசு எதேச்ச அதிகாரமாக பாசிச மனோபாவத்துடன் செயல்படுகின்றது. திமுக ஆட்சி ஒரு ஃபாசிஸ்ட் ஆட்சி, அதன் வெளிப்பாடு தான் மோகன். அவர் கைது, மோகனுடைய கைது. அவர் பசங்களை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் உள்ளாண்டு போனவருக்கு மஃப்டியில் வந்து கைது செஞ்சாங்கிறாங்க. நாளைக்கு வேற யாராவது இந்த ஆள் மாறாட்டம் செஞ்சு நாங்கள் போலீஸ்னு செஞ்சு உங்களையோ என்னையோ இந்த மாதிரி தூக்கிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? நான் மக்களுக்கு பீதியை ஏற்படுத்துறதுக்காக நான் சொல்லலை. ஏன் காவல்துறை மோகனோட சம்சாரம் பேசினதோட அடிப்படையில், அவங்க பிரஸ்ல சொன்னதோட அடிப்படையில் நான் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். அவர் இயக்குனர் மோகனோட சம்சாரம் போலீஸ்காரங்கள்ட்ட உங்களை ஐடி கார்டை கொடுங்கன்னு ஒன்று நாங்கள் காவல்துறை கைது செய்ய வந்திருக்கோம்னு தான் மொட்டையாக சொல்லியிருக்காங்க. ஏன் அரெஸ்ட் வாரண்ட்டை காமிக்கலை? ஏன் அவர் வந்து அவங்களுடைய ஐடென்டிட்டியை காமிக்கலை? ஏன் அவங்க வந்து இதில் மஃப்டியில் ஏன் வந்தாங்க? இதுக்கான காரணத்தை சொன்னாதான் மக்களுக்கு பீதி அடையாமல் இருக்க முடியும். அதன் அடிப்படையில் தான் நானும் இந்த கேள்வியை முன் வைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பாசிச மனோபாவத்தில் நடந்து கொண்டு ஜனநாயகத்தை காலில் போட்டு மெதிக்கின்றது. இதனை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக விரைவில் நியமிக்கப்பட்டால் எப்படி தமிழ்நாடு இருக்கும்? பல நிவேதா பித்ராஜிகள், பல்வேறு கார் ரேஸுகள் நடக்கும். வேற என்ன மாற்றம் வந்துருப்போகுது? மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.